டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மங்கையர் சமையல். இன்றைக்கி நம்ம மங்கையர் சமையல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துளி அளவு கூட எண்ணெய் சேர்க்காமல் சுவையான ஆரோக்கியமான அவல் வச்சு ஒரு வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் வடை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு கப்பு அவல் அளந்தெடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். இனி இந்த அவலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா நனைச்சி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி முதல்ல நல்லா நனைச்சதுக்கப்புறமா இதை ஊற விட்டுறலாம். நல்லா வெந்து வர்ற மாதிரி இது நல்லா சாஃப்டாக ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம வடை பண்ண ஆரம்பிக்கணும். ஒருவேளை தண்ணி அதிகமாயிருச்சுன்னா கடைசியில் கை வச்சு நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. இதை வந்து இனி நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். இதில் நறுக்கி வச்சிருக்கிற ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயம், குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற நாலு பல் பூண்டு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகு, கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம செய்ய போகிற வடையில் பச்சை வாசம் வராமல் இருக்கிறதுக்காக இதையெல்லாம் நம்ம ஒரு வாட்டி நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தீய மிதமான சூட்டில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துடலாம் ஒரு 2 நிமிஷம் போல். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். இந்த அவல் ரெடி ஆயிடுச்சா, நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, அவல் எல்லாமே நல்லா நனைஞ்சு சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்ட மாதிரி இவ்வளோ சாஃப்டாக வரணும். இப்போ இதில் வந்து வேக வச்சு துருவி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா கூட்டு, கூடவே கொஞ்சோல கொத்தமல்லி இலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு சப்பாத்திக்கு நம்ம பிசைஞ்சிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை, ஏன்னா அவல்லையே போதுமான அளவு தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, சூப்பரான அவல் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். அதே வேளையில் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. இன்னும் ஒரு சுவையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.